ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி நிறைய லிப்பாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதோட ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சிட்டு இதோட ஜூஸை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி ஒரு ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறோம் ஸ்டவ்வில் வச்சு. இந்த ஜூஸ் வந்து நமக்கு வந்து நல்லா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணால் தீஞ்சிடும். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே சுண்டி அந்த ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த அளவுக்கு சுண்டிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கீ இல்லைனா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கெட்டியாக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போவே வந்து நல்லா வந்து ஒரு டார்க் பிங்க் கலரை வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் லிப்பாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் லிப்பாம் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு 20-30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் ஃப்ரீசரில், நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் லிப்பாமோட கன்சிஸ்டன்சிலையும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் கீ ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில், வேஸ்லின் இதெல்லாம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிக்காக இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் அழிச்சிங்கன்னா கூட அழியாது. அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. நீங்கள் லிப் பாம் இல்லை எந்த ஒரு லிப்ஸ்டிக்குமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி லிப் பாம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த லிப் பாமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.